இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான நாகரீகம் தமிழர்களின் நாகரீகம் என்பதை கீழடி அகழாய்வு உணர்த்தியது. கீழடியில் கிடைக்கப்பெற்ற நம் முன்னோர்கள் விட்டு சென்ற பொருட்கள் நம் நாகரீகத்தையும் தமிழரின் பெருமையையும் உலகறிய செய்தது. தமிழ்நாடு மாநில தொல்லியல் துறை கீழடியை தொடர்ந்து தமிழகத்தின் பல பகுதிகளிலும் அகழாய்வை துவங்கியிருக்கிறது. கீழடி ஆதிச்சநல்லூர் வரிசையில் அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்திலும் அகழாய்வு பணிகள் துவங்கப்பட்டுள்ளன. அந்த பகுதியில் உள்ள மாளிகை மேடு பகுதியில் அகழாய்வு பணிகளை துவங்கிய தொல்லியல் நிபுணர்கள் 13 சுவர்களை கண்டுபிடித்திருக்கின்றார்கள். கங்கை கொண்ட சோழபுரத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் உட்கோட்டை பகுதியில்தான் இந்த ஆய்வு நடத்தப்படுகிறது. மேலும் இதில் சில செப்பு காசுகள், பானை ஓடுகள், இரும்பு பொருட்கள் ஆகியவையும் சீன மட்பாண்டமும் இங்கிருந்து கிடைத்திருக்கின்றன. இப்போது 5 குழிகள் மட்டும் தோண்டப்பட்டதில் 13 சுவர்கள் சுமார் 4-5 மீட்டர் தூரத்திற்கு கிடைத்திருக்கிறது. இன்னும் 10க்கும் மேற்பட்ட குழிகளை அமைக்கும் பட்சத்தில் பெரிய பெரிய அளவிலான சுவர்களை கண்டுபிடிக்க முடியும் என்கின்றனர் தொல்லியல் துறை வல்லுநர்கள். இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் கட்டிடம் ராஜேந்திர சோழனின் அரண்மனையின் ஒரு பகுதியாகவும் இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. மேலும் இந்த ஆய்வு உலக நாடுகளுடன் தமிழர்களுக்கு இருந்த வணிகத்தையும் வெளிக்கொண்டு வந்திருக்கிறது. இதுவரை தமிழ்நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் அரண்மனைகள் எல்லாமே 16ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு கட்டப்பட்டவைகளே. அதாவது 400 ஆண்டு பழமையான அரண்மனைகள் மட்டுமே இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. இப்போது கங்கை கொண்ட சோழபுரத்தில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் ராஜேந்திர சோழனின் அரண்மனை என்பது உறுதி செய்யப்பட்டால் 1000 ஆண்டு பழமையான அரண்மனையை கொண்ட மாநிலம் என்ற சிறப்பை தமிழ்நாடு பெறும். ராஜேந்திர சோழனும் அவரது தந்தை ராஜராஜ சோழனும் கோயில்களை கருங்கற்களை கொண்டு கட்டினார்கள். பண்டைய தமிழ் மன்னர்கள் அனைவருமே கோயில்களை கற்களால் தான் கட்டினார்கள். ஆனால் அரண்மனையை மரத்தாலும் செங்கற்களாலும் கட்டியிருக்கிறார்கள். அதனாலேயே இயற்கை சீற்றங்களின் போதும் படையெடுப்புகளின் போதும் அவை அழிந்திருக்கின்றன என கூறும் தொல்லியல் அறிஞர்கள் கங்கை கொண்ட சோழபுரத்தில் நிகழ்த்தப்பட்ட அகழாய்வில் அந்த காலகட்டத்தைச் சேர்ந்த மரமோ மரத்துண்டோ கிடைக்கவில்லை என்கிறார்கள். அப்படி கிடைத்தால் காலத்தை எளிதில் கணிக்க முடியும் என்பதையும் சுட்டி காட்டுகிறார்கள். 1993ஆம் ஆண்டிலிருந்து இந்த பகுதியில் அகழாய்வு நடந்து வந்தாலும் தற்போதுதான் அடுத்த கட்டத்தை எட்டியிருக்கிறது. கிபி 1012 முதல் 1044 வரை ராஜேந்திர சோழன் கங்கை சமவெளி பகுதியில் மேற்கொண்ட படையெடுப்பில் கிடைத்த பெரும் வெற்றியை கொண்டாடுவதற்காக இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தை நிறுவினார். தஞ்சையிலிருந்து ஆட்சி நடத்தும் போது வயல்வெளிகளை தாண்டி படையை செலுத்துவதில் சிக்கல் நேரிட்டது. அதற்காகவே ராஜேந்திர சோழனுக்கு புதிய தலைநகரை உருவாக்க வேண்டிய தேவையும் ஏற்பட்டிருக்கிறது. கங்கை கொண்ட சோழபுரம் ஒரு வறண்ட பகுதி. அதனாலேயே இந்த பகுதியை தேர்வு செய்து புதிய தலைநகரை உருவாக்கினார். வறண்ட பகுதியில் 20 மைல் நீளத்திற்கு ஒரு ஏரியையும் வெட்டி தஞ்சை பெரிய கோயிலைப் போலவே இன்னொரு கோயிலையும் கட்ட வேண்டும் என்று முடிவெடுத்தார். தன் தந்தையின் அரண்மனையைப் போலவே கங்கை கொண்ட சோழபுரத்திலும் அரண்மனை வேண்டும் என கட்டுமான பணிகளை மேற்கொண்டு தனது தலைநகரத்தை கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு மாற்றினார் ராஜேந்திர சோழன். அரண்மனையைச் சுற்றி அகழி கொண்ட இந்த கோட்டை 1900 மீட்டர் நீளமும் 1350 மீட்டர் அகலமும் உடையதாக இருந்ததும் ஆய்வின் மூலம் கண்டறியப்பட்டிருக்கிறது. தமிழ் மன்னர்களிலேயே மிகச்சிறந்த கடற்படையை கொண்ட அரசனாக கருதப்படுபவர் ராஜேந்திர சோழன். இப்போதைய இந்தோனேஷியா, மலேசியா உள்ளிட்ட பகுதிகளையும் ராஜேந்திர சோழன் வெற்றி கொண்டிருக்கிறார். ராஜேந்திரனின் படையெடுப்பு ஆட்சி விரிவாக்கமாக இல்லாமல் வணிக நோக்கோடு இருந்ததாகவும் கல்வெட்டுகள் நமக்கு தெரிவிக்கின்றன. தற்போது நடக்கும் அகழாய்வில் ராஜேந்திர சோழனின் அரண்மனை, செப்பேடுகள், அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் உள்ளிட்ட தமிழரின் வரலாற்று சிறப்புமிக்க பொக்கிஷங்களை கண்டறியும் வகையில் இந்த ஆய்வினை நடத்தி வருகிறார்கள். கடந்த 30 ஆண்டுகளுக்கும் மேலாக நடைபெறும் இந்த அகழாய்வு தற்போது அடுத்த கட்டத்திற்கு சென்றிருக்கிறது. இந்த ஆய்வின் முடிவில் ராஜேந்திரனின் அரண்மனையும் அவர் காலத்து பொருட்களும் கண்டுபிடிக்கப்பட்டால் தமிழர்களின் பொற்கிரீடத்தில்
இன்னொரு வைரக்கல்லாக வந்து பெருமை சேர்க்கும்.